ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேறு மாதிரியான ஒரு பெட் மேட்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் வாடா ரூம் மேட்ச் போட்டு பார்ப்போம், அதுவும் நீ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்க என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னா, அதோடு தான் சரி இவங்க இவன் விளாடவும் தெரியாது, இருந்தாலும் இவன் கூட கார்டு யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ட்டு சரி ஒரு பெட்டு வச்சேன். நீ என்னடா எனக்கு தருவ அப்படின்னா நான் கேட்டேன். நான் தோத்தா நான் உனக்கு இதான் வாங்கி தரேன்டா, நீ தோத்தா என்னடா பண்ண அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு தான் நான் இப்போ க்ரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது நீ ஜெயிச்சுட்டு அதை வச்சுக்கோ அப்படின்னா, என்னடா பயப்புள்ள ரொம்ப பாசமாக சொல்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நானும் விளாண்டேன். பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் வின் பண்ணிட்டேன், ரெண்டாம் மேட்ச்சும் வின் பண்ணிடுவேன். நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 மேட்ச் நான் தான் அடிப்பேன், 7 மேட்ச் நம்மளால் ஆஃப்லைன் ஓடிடுவார், அது எதுக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்களே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஓபி, எல்லாமே ஓபி தாங்க, எல்லா மேட்ச்லையுமே ஓபி தான் கொடுத்துருப்பேன். இது ரொம்பவே சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேவா. எப்போ 7 நிமிஷம் 8 நிமிஷம் போடுவோம் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, இதை ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்குவேன், அடி வாங்கிட்டு ஓடிடுவேன். இப்போ ஒரு திருப்பி நம்மளால் நான் ஓபி அடிக்கிறேன்டா அப்படின்ட்டு மேலே பாய்வார், பாஞ்சவருக்கு மேலே நான் ஓபி கொடுக்கலாம் பார்ப்பேன், பட்டு பாடி செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் யூ குறைச்சிடுவேன், வேகமாக குறைச்சிடுவேன், நானோட ஃபார்மில் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பைபிள் அப்படி தான் இருக்கார், இன்னும் தேவையில்லாமல் பெட்டு கட்டிட்டார். நம்ம சும்மா விளாண்டா கூட விளாண்டு போயிடுவோம் போல, இந்த பெட் மேட்ச்னால் யாராக இருந்தாலும் தரமாக தான் விளாடுவாங்க, அதோட நான் யோசித்தேன். இனிமேல் எல்லா மேட்ச் பெட் மேட்ச் கேட்டால் நம்மளும் தரமாக விளாடுவோம் போலே அந்த மாதிரி யோசித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்டா இருக்காமல் சுற்றி போட்டால் நம்மளால் நம்ம குளுவாளுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது யார் சமயமே அப்படின்ட்டு ஒரு ஓபியை கொடுத்தாச்சு இவருக்கு, இன்னொரு ஓபி, எல்லாமே ஓபி தாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாமே ஓபி தான், நிறையா கிட்டத்தட்ட 11 நிமிஷம் இருந்துச்சு இந்த வீடியோ, ஏன்னா பின்னாடி ஓடிட்டே இருந்தேன் நான் முன்னாடி வர வர. லாஸ்ட்டில் இந்த நாய் என்கிட்ட தோத்துட்டு நீ ஹேக் யூஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறான். அடப்பாவி உனக்கெலாம் எதுக்குடா ஹேக்கு, உனக்குன்னு இல்லை இந்த மேட்சுக்கு எதுக்கு ஹேக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஃபன்னாக போன மேட்ச் தான். பார்த்தீங்கன்னா இவன் நல்லா கலெக்ஷன் வச்சுருப்பான், ஆனால் நீ அடிக்கலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பக்காவும் பாருங்கள், நீங்களே பாருங்கள், அது எரிச்சலாக இருக்கும், ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க ஃப்ரீ ஃபயர் காரங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஷார்ட்ஸுக்கு நல்ல ரீவ்ஸ் கொடுங்க, சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையாவே அடி வாங்குவாங்க, இவன் மெடிக்கிட் போட்டானா நினைவு தெரியல, அதுக்குள்ளே இந்த சைடு ஓடிந்துட்டேன். நிறையாவே அடி வாங்குவேன், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அடி வாங்கினா சாய மாட்டேங்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கு வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே இடத்துல நின்றா அந்த பக்கு போயிடும். பாருங்கள் நான் ஒரே இடத்துல நின்றுவேன், டக்குன்னு பக்கு போயிடும், திருப்பி இந்த சைடு சுற்றி ஓடி வருவேன், ஆளை காண ஆள் ஓடிடுவேன். அங்கிட்டு சிரிப்பாக இருக்குங்க இவனோட ஹாஸ்டலில், அதே மாதிரி சிரிப்பாக தான் விளாண்டேன் இந்த மேட்ச்சு. பட் நமக்கு க்ரில்லு கிடச்சிருச்சு, லாஸ்ட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நான் பைபிளை வாங்கி தர மாட்டான்னு நினச்சேன், வாங்கிட்டான். இருந்தாலும் எனக்கு வேணும்டா அப்படின்னு நீயே எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் மட்டும் கொடுறா அப்படின்னு கேட்டேன். நிறையாவே கொடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் அடி வாங்குவேன், இன்னும் அடி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த சைடு விடுவேன், எனக்கு குறைச்சிருவேன், நம்மளால் நீ அடிக்கிறவன்னு நினைப்பேன். இதில் இந்த நாய் நீ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதான் என்ன வேணால் ஏதாவது யூஸ் பண்ண சொன்னாலே நிறையா யூஸ் பண்ணுவோம். என்ன வேணால் யூஸ் பண்ணணும்னா உட்காங்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு மண்டையிலே வச்சுட்டாச்சு எல்லாத்துலேயும், சும்மாவே இந்த ஸ்கின்னு புரட்டி போட்டு அடிக்கும். இதில் பெட் மேட்சாக அதனால் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு டீ பாருங்கள் எவ்வளோ அடி வாங்கினேன், சாகவே மாட்டேங்கிறான். நான் பாட்டுக்கில் எனக்கு ஒரு சின்ன ஒர்க்கு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன். நம்மளால் வந்து வா உன்னை பெரிய ஆளுங்கிறாங்க, வா சேனல்லாம் வச்சிருக்காமல வா இங்கே ரூமா செலவிடும் அப்படின்னா இப்படியே தான் சொன்னேன். எனக்கு சிரிப்புடே, யாரா நீ போடா தோத்துற போறடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நீ எனக்கு தெரியாது நீ எங்க கூட வர நீ பயப்படுற அப்படின்னா இப்படி சொன்னோடனே காண்டாயிருச்சு போனேன். அந்த ஆள் தோத்துட்டார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு தான் என்கிட்ட மேட்ச் கொடுத்தான், அங்கேருந்து ஃபோன் வரும், ஆள் டே நீ வரல நான் வரல அப்படின்ட்டு ஓடிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போவேன், கரெக்டாக போனோடனே நான் நம்மால் எலிமினேட் ஆயிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு ஓடி வருவேன், நானும் பின்னாடி ஓடிடுவேன், போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். நீங்களே பாருங்கள், இப்போ பாருங்க கொண்டு போயிட்டு இருக்கானா, வா மாப்பி மேலே போய் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கான். எங்கே காமிடான்னு சொல்லுவேன், பார்த்தா உண்மையிலே கிரில்லு ஆகா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேலே போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம், நம்மளால தான் இவர், இவர் தான் அது பெட்டு கிட்டின இவரே தான். பாருங்கள் வெங்காயத்தில் அள்ளி போடுறாரு, பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான டேஸ்ட்டுங்க, உண்மையிலே தரமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மைனஸில் எடுத்து வச்சு சாப்பிடும் போலே அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சீ யூ லேட்டர், பை பை.